அந்த கோயில் பூசாரி வந்து பிரசாதம் கொடுத்தார், வாங்கிக்கிறவர் பக்தியோடு போகுது. அவர் நான் வீட்டுக்கு கொண்டு போய் உண்டே இன்னொன்று இந்த பொண்ணு ஏன் ஏறிக்கிட்டு போகிறேன். கோயில் வந்து இந்த மாதிரியான ஒரு ஆபத்தான பிரதேசமாக இருக்குதுங்கிறது வந்து அண்ணா வந்து அன்றைக்கி வேலைக்காரி படுத்துலேயே அதுக்கப்புறம் பராசக்தியில் இது மாத்திரம் இல்லை. சிதம்பரம் கோயிலில் வந்து ஒரு பக்தரை வந்து அந்த தெல்லை வளர்ந்தனர் அந்த பூஜாரியை அடிக்கிறான் கண்டத்தில். கோயிலை வந்து திராவிட இயக்கங்கள் வந்து குட்டிச்சோர் ஆக்கிவிட்டாங்கன்ற அந்த அந்த சனாதன கூட்டம் இருக்குது. இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும், இதுதான் சனாதனம். அப்படி இந்த சர்ச்சு மசூதியில் என்னென்ன திறந்து கிடைச்சதோ அது மாதிரி திறந்து வைக்கும் வெப்பகிரகம்னு ஒன்று ஏன் உள்ளே தனியாக உள்ளே கொண்டு போகணும். சம்பந்தமான கடுமையான நடவடிக்கை எடுத்து ரெண்டு பூசாரியாவது உள்ள தள்ளிங்கன்னா இந்த விவகாரங்கள் நடக்கிறது. கோயில் புனிதமான இடம், அதுக்குள்ளே தப்பாக நடக்காதுன்னு நினச்சிக்கிட்டு தான் நான் அதை தவிர மிச்ச எல்லா இடத்துலையும் பார்த்தா கடைசியில் பார்த்தா கோயிலுக்குள்ளார தான் அது நடந்தது. கோயிலுக்குள்ளார ஒரு பூசாரி தான் கற்பழித்தான். சனாதனத்தில் பொறுத்தவரைக்கும் கற்பழிக்கிறதுங்கிறதெல்லாம் ஒரு சாதாரணம். ஒரு டைவர்ஸான பொண்ணு, அப்பா அம்மா இல்லை தனியாக இருக்கிற ஒரு பெண், எல்லா வசதியும் இருக்குது, ஏன் ட்ரை பண்ணக்கூடாதுன்னு தான் ட்ரை பண்ண. நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட டாக்டர் காந்தராஜ் அவர்கள் தான் இருக்காங்க, அவங்க கிட்ட தான் பேச போறோம். வணக்கம் சார். சமீபத்துல என்ன செய்தி வந்துச்சுன்னா சார், ஒரு கோவில் இருக்கக்கூடிய அர்ச்சகர் வந்து கோவிலுக்கு போன ஒரு பெண் கிட்ட வந்து தவறா நடந்துகிட்டாரு. என்னன்னா, இவங்க பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. ஸோ பூஜையெல்லாம் முடிச்சுட்டு நானே உங்களை வீட்டில் விடுறேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பிரசாதத்துல மயக்க மருந்து கலந்து கொடுத்து அவங்கள பாலியல் அத்துமீறல் பண்ணிட்டாங்க அவங்க கிட்ட அப்படின்ற மாதிரியான ஒரு செய்தி வந்துச்சு சார். ஸோ இது மட்டும் இல்லாம இந்த மாதிரி அர்ச்சகர்கள் தொடர்ந்து பல பெண்கள் கிட்ட பாலியல் அத்துமீறல ஈடுபடுற மாதிரியான செய்திகள் நிறைய வந்துட்டே இருக்கு சார். அர்ச்சகருங்கிறது தான் இதில் செய்தி. மற்றபடி ரோட்டில் போகிறவங்க கூட தான் ஏதாவது பிஸ்கெட்டை கொடுத்து மயக்க மருந்து இது பண்ணி கற்பழிக்கிறதுக்கு தான் காலகாலமாக நடந்துகிட்ருக்கு தான். கோயிலில் இது நடந்துருக்குது. அந்த கோயில் பூசாரி வந்து பிரசாதம் கொடுத்தார், வாங்கிக்கிறவர்களும் பக்தியோடு போகுது. அவர் நான் வீட்டில் கொண்டு போய் உண்டே இன்னும் இந்த பொண்ணு ஏன் ஏறிட்டு போனாங்க, அங்கே எங்கேயும் உதைக்கிட்டு அது சரியா இல்லையே. பூசாரி மேலே மாத்திர குற்ற சொல்கிறதுக்கு எனக்கு மனசு கேட்க மாட்டேன். ஒரு கோயிலில் போய் பூஜை பண்ணுறோம், அந்த பூசாரிக்கு நமக்கு என்ன பெரிய தொடர்பு இருக்குது? எத்தனையோ கோயிலுக்கு நம்ம போகிறோம், எல்லா கோயில் பூசாரியும் நமக்கு நான் ரொம்ப அந்யோன்யமாக இருக்கிறாங்க. அவர் கூப்பிட்டாரான் உடனே இந்த அம்மா போயிடுச்சான், தனியாக போச்சா கோயிலுக்கு? இல்லை சார், இவங்க தொடர்ந்து கோயிலுக்கு போயிட்டே இருக்காங்க. இப்போ ஒரு தடவை நம்ம ஒருத்தரை பார்க்குறோம், அவங்க ஆர்கியுமெண்ட்டை நான் ஒத்துக்கிறேன். அதான் ஒரு 10-15 தடவை பார்க்குறோம்னா போதும். அப்படி இருந்தால் இருக்கலாம். இவங்க கோயிலுக்கு இவங்க தனியாக போயிருக்கிறாங்க, தனியாக போயிருக்காங்க, வந்திருக்கிறாங்க. அது 10-15 தடவை வந்ததுக்கு பிறகு இவங்க எந்த அளவுக்கு அவரோட பழகினாங்கங்கிறது இன்னொன்று இருக்குது. ஸோ பத்தாம் முதுகில் பூசாரி மேலே வந்து குற்றம் சாட்டுறத வந்து அந்த சந்தர்ப்பத்தை அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு இவங்களும் ஒரு காரணமாக இருந்திருக்காங்கல்ல. ஆயிரக்கணக்கான பேர் கோயிலுக்கு போகிறாங்க, ஆயிரக்கணக்கான பேர் ரெகுலராக கோயிலுக்கு போகிறாங்க, அந்த பூசாரிகளெலாம் தெரிஞ்சு வச்சுருக்கிறாங்க. அத்தனை பேத்துக்கு இது நடக்கலையே, இவங்களுக்கு மாத்திரம் ஏன் நடந்தது? ஆக இவங்க அப்ரோச் சரியாக இல்லை. இதெல்லாம் வந்து உளவியல் ரீதியாக நம்ம பார்க்குறோம். ஆனால் இதை வந்து சுலபமாக இது, அதாவது நான் வந்து ரெண்டு பக்கத்து நியாயத்தையும் எடுத்து பேசுகிறேன். ஒரு செக்ஸாலஜிஸ்ட்டுங்கிற முறையில் இது நடக்கிறதுக்கான காரணங்களை தான் நான் விளக்குனேன். இதை சரின்னு நான் வந்து இது பண்ணலை. கோயில் வந்து இந்த மாதிரியான ஒரு ஆபத்தான பிரதேசமாக இருக்குதுங்கிறது வந்து அண்ணா வந்து அன்றைக்கி வேலைக்காரி படத்திலே காட்டினார். அதுக்கப்புறம் பராசக்தியில் ஃபேமஸ் டைலாக், கோயில் கூடாது என்பதற்காக அல்ல, கோயில் கொடியவர்களின் கூடாரமாக ஆகிவிடக்கூடாது என்பதற்காக. 1952 சொன்ன அந்த டைலாக், 1949 அண்ணா எழுதினாவா காட்சிகள் எல்லாம் இன்றைக்கி வரலாம் தொடர்ந்துக்கிட்டு இருக்கு. அது அவ்வளோ விழிப்புணர்ச்சியெல்லாம் ஏற்படுத்தியும் கூட திராவிட மாடல்னு சொல்லி பகுத்தறிவு பிரச்சாரம் பண்ணுற பெரியார் வாழ்ந்துக்கிட்டு இருந்த பூமியில் இன்றைக்கும் அந்த கொடுமைகள்லாம் நடக்குதுன்னா நான் போக வேண்டிய தூரம் மிக அதிகமாக இருக்குது. அதைத்தான் அவன் பெரியார் சொன்னார், கடவுளை கற்பித்தவன் அயோக்கியன் அப்படின்னார், கடவுளை நம்புகிறவன் முட்டாள்னார். ரெண்டுக்கு இதுதான் அதான். இது இது மாத்திரம் இல்லை. சிதம்பரம் கோயிலில் வந்து ஒரு பக்தரை வந்து அந்த தெல்லை வளர்ந்தனர் அந்த பூசாரியை அடிக்கிறான், கண்டத்தில் அடிக்கிறான். அவனுக்கு யார் அந்த ரைட்ஸ் கொடுத்தது? இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து இன்றைக்கி அறநிலையத்துறை அமைச்சர் இதெல்லாம் கொஞ்சம் பார்க்கணும். இது அறநிலைய அது அந்த கோயிலை வந்து திராவிட இயக்கங்கள் வந்து குட்டிச்சோர் ஆக்கிவிட்டாங்கன்ற அந்த சனாதன கூட்டம் இருக்குது. இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும், இதுதான் சனாதனமா? அவங்க அவங்க ஏற்றுக்கிட்டாலும் ஏற்றுக்குவாங்க. ஏன்னா ஒருத்திக்கு 5 புருஷர்கள்லாம் சொல்கிறதெல்லாம் அக்செப்ட் பண்ணுற ஆசாமி. கடவுள்ன்றவன் வந்து 60,000 போன்ற கோபியர்களோட சூத்திரனோ கடவுள் சொல்கிற கூட்டம் அவங்களுக்கு இதெல்லாம் சாதாரணமாக இருக்கலாம்.
மற்றவங்களுக்கு இது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? கோயிலை நம்புறவனை மாற்றுறதுக்கு அவ்வளோ சுலபமும் கிடையாது. ஆனால் கோயில்லையும் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய இடம். நீங்கள் பல மடங்கள், அந்த மடங்களை பற்றி தகவலெல்லாம் பார்க்கும்போது பயங்கரமாக இருக்குது. காஞ்சி மடத்தை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். கொலை கொள்ளை எல்லாமே அந்த மடத்தில் நடந்திருக்கு. இந்தியாவுடைய இந்துத்துவாவுக்கே ஒரு அதிகாரபூர்வமான இதாக இருந்த மடமாக இருந்த ஒரு இடம், கொலைகாரர்கள் கூடமாகவும் கொள்ளைக்காரர்கள் கூடமாகவும் இருக்கிறத நம்ம பார்த்துருக்கோம். அதனால் பக்தியில் நீங்கள் வந்து தெளிச்சு கும்பிட்றத பற்றி எங்களுக்கு எந்த ஆட்சியமும் அது உங்கள் நம்பிக்கை, அதில் நாங்கள் தலையிடலை. ஜாக்கிரதையாக இருக்குது. முக்கியமாக உங்களை மாதிரி பெண்களுக்கு தான் நாங்கள் சொல்ல வேண்டியது. ஏன்னா எவ்வளோ சொன்னாலும் அந்த கடவுள் பக்தியிலேருந்து வெளிவராத அளவுக்கு அந்த போக்கில் நீங்கள் இருக்கிறீங்க. ரெண்டாவது, எப்படி இந்த சர்ச்சு மசூதியில் என்னென்ன திறந்து கிடக்குதோ அது மாதிரி திறந்து வைக்கணும். கர்ப்பகிரகம்னு ஒன்று ஏன் உள்ளே தனியாக உள்ளே கொண்டு போகிறேன், அதெல்லாம் வேறு எந்த மதத்துலேயுமே இல்லையா? அது மாதிரி சர்ச்சுக்கு போனீங்கன்னா நேராக உங்களுக்கு வந்து மேரி சிலையோ அல்லது ஜீசஸ் சிலையோ நேராக இருக்குது. அப்படியே போய் பார்த்துடலாம். அத்தனை பேரும் ஏற்று அப்படியே உட்காந்துருக்காங்க. ஹால் மாதிரி இருக்குது, சேரில் உட்காந்துருக்காங்க, எதுவும் பண்ண முடியாது. அது மாதிரி ஏன் கோயில்களில் நீங்கள் வைக்க மாட்டேங்கிறீங்க? ஒரு உள்ளே போகிறீங்க, அது சின்னதாகுது, அதுக்கும் ஒரு சின்னதாகுது, இன்னும் சின்னதாகுது, அப்படியே இன்னும் உள்ளே போயிடுறீங்க. என்ன ஆகுதுன்னு யாருக்கு தெரியும்? ஏன் அப்படி கட்டியிருக்கீங்க? அதுக்கு ஏதாவது புராண கதைகள் இதெல்லாம் சொல்லலாம், அது வேறு விஷயம். இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில், மாறி வர சூழ்நிலையில் இதையெல்லாம் வந்து அரசாங்கம் கொஞ்சம் எச்சரிக்கையாக பார்க்கணுங்கிறத நம்முடைய வேண்டுகோள். இந்த பெண்ணுடைய குற்றச்சாட்டை வந்து போலீஸ் தீவிரமாக விசாரித்து இது சம்மந்தமான கடுமையான நடவடிக்கை எடுத்து ரெண்டு பூசாரியாவது உள்ள தள்ளிங்கன்னா இந்த விவகாரம்லாம் நடக்கிறது குறையும். அதான் சார், இந்த ஒரு இன்சிடென்ட் மட்டும் கிடையாது சார், தொடர்ந்து பல செய்திகள் இந்த மாதிரி நம்மளே கேள்விப்பட்டு இருக்கோம் சார். இப்போ ஒரு சின்ன பொண்ணை கோவிலுக்குள்ளேயே வச்சு ரேப் பண்ண அந்த ஒரு நியூஸாக இருக்கட்டும். ஸோ அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து அர்ச்சகர்கள் வந்து கோவிலுக்கு வரக்கூடிய பெண்கள் கிட்ட பாலியல் அத்துமீறலில் ஈடுபடுற மாதிரியான செய்தி அதிகமாக வந்துட்டு இருக்குல்ல சார். கேள்விப்படலையா? உத்தரப்பிரதேசத்தில் என்னாச்சு? பொண்ணை காணாமல் தேடுறாரு, எங்கெங்கோ தேடுறாரு. ஒரு கோயில் இருக்குது அந்த இடத்துல, அந்த கோயிலுக்குள்ளார ஒரு தேடவே இல்லை. அவர் சொல்கிறாரு கோயில் புனிதமான இடம், அதுக்குள்ளே தப்பாக நடக்காதுன்னு நினச்சிக்கிட்டு தான் நான் அதை தவிர மிச்சம் எல்லா இடத்துலையும் பார்த்தா கடைசியில் பார்த்தா கோயிலுக்குள்ளார தான் அது நடந்தது. கோயிலுக்குள்ளார ஒரு பூசாரி தான் கற்பழித்தான். அவனை கைது பண்ண போது அதை அவனை கைது பண்ணக்கூடாது, அவனை விடுதலை பண்ணணும், அதை அவன் என்ன தப்பு பண்ணிட்டான்னு சொல்லி ஊர்வலம் போய் போராட்டம் நடத்துறது யார் தெரியுமா? பாஜக அவனுடைய எம்எல்ஏ, ஆளுங்கட்சி எம்எல்ஏ. அப்படி தான் உத்தரப்பிரதேச நடக்குது. அது கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ்நாட்டுக்கு வந்து சனாதனம் பரவிக்கிட்டு இருக்கிறதுக்காகத்தான் அடையாளம். சனாதனத்தில் பொறுத்தவரைக்கும் கற்பழிக்கிறதுங்கிறதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம். அப்படி தான் அது உத்தரப்பிரதேசத்துக்கே அந்த பேர் உண்டு. அங்கே பெண்களுக்கு எந்த பாதுகாப்பும் கிடையாதுன்றாங்க. அது உண்மையோ பொய்யோ தெரியாது, நம்ம போனதில் போனால் தான் தெரியும். அந்த அளவுக்கு இருக்குது. அந்த மாதிரி சூழ்நிலை இப்போ இங்கே கோயிலுங்கிற பேரில் இந்த சனாதன கூட்டம் இதெல்லாம் செஞ்சிட்ருக்கிறது அரசாங்கம் தீவிரமாக பார்க்கணுங்கிறது தான் நம்முடைய வேண்டுகோள். கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னா சாமிக்கு அடுத்தபடியாக அர்ச்சகர்கள் என்ன சார் பார்க்குறோம்? இப்போ டைரெக்டாக சாமிக்கிட்ட நம்ம பேச முடியலனாலும் இவங்கக்கிட்ட சொன்னால் சரி நம்ம மனசில் இருக்க கஷ்டமெல்லாம் குறையுது அப்படின்ற மாதிரி அர்ச்சகர்கிட்ட பேசும்போது அவங்களாம் இந்த மாதிரி நடந்துக்கிறது ரொம்பவும் கண்டிக்கக்கூடிய விஷயம் தானே சார்? அப்படி உங்களுக்கு பக்தி இருந்தாலும் அது ஒரு கடவுள் கொடுத்த வரம்னு நினச்சிட்டு போக வேண்டியது, வேற என்ன சொல்ல முடியும் சார்? இதை எப்படி சார் வரமா? ஏன் கடவுள் கொடுத்த வரமா எடுத்துகிட்டு போவாங்க? அவ்வளோ பக்தி இருக்குது இல்லை, அவரை நம்புற அளவுக்கு ஏன் போகிறீங்க? உங்களை யார் கேட்டது? அந்த கோயிலில் வந்து ரெண்டு மூணு தடவை கண்டினியூஸாக போங்க. அவன் தச்சனை அந்த அர்ச்சக தட்டை தூக்கிட்டு வரும்போது நீங்கள் காசு போடாமல் விட்ருங்க. உங்களை மூணாவதவன் எப்படி செடி ட்ரீட் பண்ணுறான்னு பாருங்கள். உங்களை பார்த்தோன்னே தட்டத்தை தூக்கிட்டு அந்த பக்கம் போயிடும். இதை காட்ட மாட்டான், இப்போ கும்பிட முடியாது, இது வீதி கொடுக்க மாட்டான், கும்பம் கொடுக்க மாட்டான். வசூலுக்கு நிற்கிற பசங்க, அவங்களுக்கு பேரே தட்டை இந்த சில்லற பொறுக்கணும்னு பேர். அவனுங்க வந்து கடவுள்கிட்ட போய் பேசி உங்களுக்காக சொல்லுவாங்களா? அவனை பியவா, கடவுளுக்கு பியவா? அவனையே என்னத்துக்கு நம்புறீங்க நீங்கள்? அவனுடைய வேலை என்ன? நீங்கள் உள்ளே போனவொன்னே அவங்க பேர் நட்சத்திரம் ஏதோ சில சில விஷயமெல்லாம் கேட்பாங்க. அதை கேட்டுட்டு போய் அந்த ஆராத்தி காட்டிட்டு வந்து அது உங்களுக்கு இதை கும்பிட வச்சுட்டு குங்குமத்துவோ திருநெறியோ கொடுக்குறத தவிர அவனுக்கு வேறு என்ன வேலை இருக்குது? அவங்ககிட்ட அதுக்கு தாண்டி நீங்கள் போகிறீங்க. ஒரு இது கொடுக்குறீங்க, அர்ச்சனைக்கு கொடுக்குறீங்க, இல்லை ஒரு அபிஷேகத்துக்கு கொடுக்குறீங்கன்னாக்கா ஒரு நாலஞ்சு அர்ச்சகர்கள் ஒன்றா வந்து செய்வாங்க. அர்ச்சனைக்கோ சரி அபிஷேகத்துக்கோ சரி ஒரு நாலஞ்சு பேர். அப்போ அந்த தனிப்பட்ட ஒரு ஆள் வந்து எதுவும் செய்ய முடியாது. அந்த மாதிரி பாதுகாப்பெல்லாம் இருக்குது. அதையும் தாண்டி நடக்குதுன்னா இவங்க என்ன பண்ணாங்கங்கிறதையும் நம்ம பார்க்கணும். அந்த பூசாரிக்கிட்ட இவங்க வந்து எந்த அளவுக்கு நெருக்கமாக இருந்தாங்கங்கிறத நம்ம பார்க்கணும். அதை தான் அட்வான்டேஜாக எடுத்துருப்போம். எதுக்குமே ஒரு ரெண்டு பக்கத்தை பார்க்கும்போது நான் இடம் கொடுக்கலன்னு அவன் ஏன் வர்றான்? நூற்றுக்கணக்கான பெண்கள் போகிறாங்க, இவங்களையும் செலக்ட் பண்ணான். நீங்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா கோயிலையும் கோயிலே விட்ருங்க, பஸ் ஸ்டாண்டில் ஒரு 10 பொண்ணுங்க நிற்பாங்க, இந்த பக்கம் ஒரு 10 பசங்க இருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட பெண்ணு பக்கம்தான் எல்லா பசங்களும் ரகலை பண்ணிக்கிட்டே இருப்பான். மற்ற பெண்கள் பக்கமே போக மாட்டாங்க, ஏன்னா அவங்களாம் ஜாக்கிரதையாக இருப்பாங்க. இந்த ஒரு பொண்ணு தான் கொஞ்சம் லூசுத்தனமாக ஏதாவது பழகிட்டு இருக்கும், அது மேலே தான் எல்லாம் பாய்வாங்க. நீ நடக்கிற விதத்தை பொறுத்து இருக்கு சார். இவங்களுக்கு வந்து பொதுவாகவே நான் சொல்கிறேன், இல்லை நான் சொல்கிறேன், இப்போ நான் சொன்னல சார், அந்த பெண்ணு அவங்களுக்கு வந்து அப்பா அம்மா கிடையாது,
இவங்க தனியாக இருக்காங்க, ஏதோ ஆல்ரெடி மேரேஜ் ஆகி டிவோர்ஸ் ஆகிடுச்சு போல் இருக்கு. ஸோ அந்த கஷ்டத்தை வந்து, சரி ஒருத்தர் கஷ்டத்தில் இருக்கும்போது இந்த மாதிரி நீங்கள் பூஜை பண்ணுங்கள், இது கண்டிப்பாக நடக்கும், பரிகாரம் பண்ணால் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னும் போது ஒரு ஹோப் தானே சார், ஒரு பர்சன்டாவது நல்லது நடந்துடாதா அப்படின்ற ஒரு காரணத்தினால தானே சார் பண்ணாமா. அதான் அந்த இந்த காரணங்களை எல்லாம் வச்சு அவன் பயன்படுத்தியிருக்கிறான். ஒரு டைவர்ஸான பொண்ணு, டைவர்ஸான பொண்ணுனா கணவனுக்கு மனைவிக்கு வித்தியாசம் வந்து கணவனை பிரிஞ்சு வாழ்கிற அளவுக்கு தைரியமாக இருக்கிற ஒரு பெண், அப்பா அம்மா இல்லை தனியாக இருக்கிற ஒரு பெண், எல்லா வசதியும் இருக்குது, ஏன் ட்ரை பண்ணக்கூடாதுன்னா ட்ரை பண்ணி. இல்லாட்டி போனால் ஒரு ஒரு அண்ணன் தம்பி இருக்கிறவங்களோ ஒரு குடும்பத்தில் இருக்கிற பெண்ணாவோ இருந்ததுன்னா அவன் ஏன் வர்றான்? இப்படி ஒரு எல்லாம் கணக்கு போட்டு தான் வந்திருக்காங்க. அதனால் திட்டமிட்டு அதெல்லாம் சொல்கிறேன்னே, போலீஸ் தீவிரமான நடவடிக்கை எடுக்கணும், தீவிரமான நடவடிக்கை எடுத்து உள்ள தள்ளணும். அது அது உள்ள தள்ளுறது வந்து சாதாரணமாக தள்ளக்கூடாது, பெரிய விளம்பரம் போட்டு, அதாவது இதுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து அந்த செய்தியை பெருசாக்க முடியும், அவ்வளோ பெருசாக்கி அந்த அந்த ஆளுக்கு தண்டனை கொடுக்கணும். அப்போ தான் இந்த குற்றங்கள் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது, பக்தி மார்க்கத்திலே நீங்களும் பெண்களும் எச்சரிக்கையாக இருக்குது. கடவுளே நல்லவரா இல்லையான்ற கேள்வி இருக்குது. இந்து மத கடவுள்களை பற்றி பல கதைகள் உண்டு. இப்போ ராதாகிருஷ்ணன் சொல்கிறீங்க, ராதா யார்? காதலி மீகாமன்றவருடைய மனைவி. அவன் கிருஷ்ணன் கூடவே சுற்றிக்கிட்டு இருக்கான். மீகாமங்கிறது அவருடைய கணவன் எத்தனை பேத்துக்கு தெரியும்? புருஷனை விட்டுட்டு தான் ஏமாற்றி ஏமாற்றி அவள் வந்து கிருஷ்ணனோட விளையாடுறான். ராதாகிருஷ்ணன் கும்பிடுறீங்க, பாட்டு எடுத்துறீங்க, கிருஷ்ண லீலாங்கிறீங்க. ரிஷிகேஷுக்கு போனீங்கன்னா அங்கே ஒரு மடம் இருக்குது, அதில் எல்லா சாமிகளை பற்றி வச்சுருப்பாங்க, பொம்மைகள்லாம் செஞ்சு வச்சுருப்பாங்க. அதில் ஒரு ஒரு இது என்னென்னா பார்த்துக்கிட்டு ரொம்ப ராதாவும் கிருஷ்ணனும் ஆடிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு கதவு ஓரத்துலேருந்து ஒருத்தன் பார்த்துக்கிட்டு இருப்பான், யாருன்னா அவள் புருஷன் மீகாமல், தான் பொண்டாட்டி எப்படி இன்னொருத்தனோட ஆடிக்கிட்டு இருக்காங்கிறது அங்கே அவங்க பண்ணி வச்சுருக்காங்க. இப்படி மாற்றான் மனைவியோட கடவுளே போகும்போது அப்புறம் என்ன பண்ணுறது? பூசாரி எப்படி போகாமல் இருப்பான்? யாருகள் யாராக இருந்தாலுமே சொல்கிறோம்மா, பூசாரிகள் அது அர்ச்சகர்கள் இதெல்லாம் விடுங்க. பொதுவாகவே நீங்கள் வந்து பெண்கள் பார்த்துக்க பாதுகாப்பாக தன்னை வச்சுக்க வேண்டியது முக்கியம். ஆண் தன்னை அப்ரோச் பண்ணும்போது அதை எடுத்து எடுப்பில் தடுத்துட்டிங்கன்னா நின்று போகுது. அப்படி இல்லைன்னாக்கா அவனுக்கு அலோவ் பண்ணிங்கனாக்கா அவன் வந்து முயற்சி பண்ணமா செய்வான். அப்போ தான் அவன் ஆண், அப்போ தான் அவன். அது வந்து இயற்கையில் உள்ளது. பூ ஏன் அழகாக இருக்குது? அது நேச்சர். ஏன் அழகாக இருந்தால் தான் வண்டு வரும். இயற்கையிலே அது இருக்குது, தன்னுடைய கவர்ச்சியை காட்டுது, அழகாக பூத்துருக்கான் வா அப்படின்னு சொல்லி வண்டை ஈர்க்கிறதுக்கு பூ அழகாக இருக்குது. அதில் அதே மாதிரி மிருகங்களில் எடுத்திங்கனாக்கா ஆண்கள் தான் அழகாக இருப்பான். ஆண் யானைக்கு தான் தந்தம், ஆண் சிங்கத்துக்கு தான் பிடரி, ஆண்மானுக்கு தான் கொம்பு, எல்லாம் பார்த்திங்கன்னா ஆண் தான் கவர்ச்சியாக சுற்றிக்கிட்டு இருக்கும். பெண் வந்து அந்த ஆணுக்கிட்ட நெருங்கிறதுக்கு பார்க்கணும், பெண்ணை இது நெருங்கவே நெருங்காது, அங்கே வித்தியாசம். ஆணில் தான் வந்து பெண்ணை கவர்றதுக்கு ஆண் என்னென்ன பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணிடணும். பெண் தான் இங்கே ஆளுக்கு மனித இனத்தில் மாத்திரம்தான். ஆக அசைய முடியாத ஒரே இடத்துல நிலையாக நின்றுட்டு இருக்கிற பூக்கள் கூட தன்னை கவர்ச்சியாக காட்டி வண்டுகளை எடுக்கிறதே தன்னை கவர்ச்சியாக காட்டுதுன்னும் போது வண்டுகள் வருது. அது மாதிரி தான் ஒரு பெண் கவர்ச்சியாக இருந்தாக்கா ஆண்கள் வரத்தான் செய்வாங்க. அவன் பூசாரியாக இருக்கானா, மடாதிபதியாக இருக்கானா, அரசியல்வாதியாக இருக்கானா, நான் டாக்டராக இருக்கானா, வக்கீலாக இருக்கானா, அதெல்லாம் கிடையாது. பெண் அழகாக இருந்தால் ஆண் வரத்தான் செய்வோம். சார், இந்த குற்றங்கள் நடந்துட்டு இருக்கு, குற்றம்னு சொல்ல முடியாது, இது இயற்கை பாலியல் அத்துமீறல்கள்னு தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்கு. அதை யார் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல சார். இந்த பர்டிகுலர் கம்யூனிட்டி வந்து நாங்கள் தான் சொசைட்டிலேயே ஹை ஸ்டாண்டில் இருக்கோம், எங்களுக்கு அப்புறம் தான் எல்லாருமே அப்படின்னு சொல்லும்போது இந்த ஒரு தப்பாக அவங்க பண்ணும்போது அப்படிதானே சார் சொல்லிட்டு இருக்காங்க, எல்லாருமே எங்களுக்கு கீழே தான். கர்ப்பகிரகத்தில் உள்ள விட மாட்டேன், வேணாம் அவன் சாமியாக வேணாட்டு போவாங்க. பூங்கோதைன்னு ஒரு படம் வந்தது அந்த காலத்தில், சிவாஜியினுடைய ரெண்டாவது படம், பராசக்திக்கு அடுத்த படம் அது, அஞ்சலி தேவி எடுத்த படம், சொந்த படம். அதில் கோயிலுக்கு எடுத்துகிட்டு போவார், கிரீடமெல்லாம் பண்ணி எடுத்துகிட்டு போவார். அந்த பூசாரி இதே மாதிரி எதை பேசும், வேணுமா வேணாமாம்பார், இதை ஏற்க முடியாது அப்படிம்பார் பூசாரி. நிம்மதியாக போச்சு. இந்த மகுடம் இந்த மாலை எல்லாம் ஏறத்தாலும் 100,000 ரூபா இருக்கும், அத்தனையும் மிச்சம் அப்படின்னு கட்டி எடுத்துகிட்டு வந்துடுவார். 53 வருஷம் அந்த படத்தில். உங்களை யார் அப்படி போய் உளுந்து இதை போய் சொன்னது? உங்களை யார் அப்படி போய் காலக்கையை பிடிச்சிட்டு போக சொன்னது? அவையார் உங்களை உள்ளே விடுறதுக்கு? சாமியை வந்து நீங்கள் தூரத்துலேருந்தே கும்பிட்டுக்கலாமா? கிட்ட உள்ளே போய் கும்பிட்டுங்கிற அவசியமே கிடையாது. இங்கேருந்து நிற்கிறோம், கர்ப்பகிரகத்து வழியாக அது அப்படியே தெரியுது, இங்கேருந்து கும்பிடுங்க. சாமி அங்கேருந்து அருள் கொடுக்க முடியலன்னா அது என்ன சாமி? கிட்ட வந்தால் தான் சாமி கண்ணு தெரியணும், அது சாமி. அது அவையார் கதையில் வருது தெரியுமில்ல, அவங்க கர்ப்பகிரகத்துக்கு நேராக காலை நீட்டி படுத்துக்கிட்டு இருப்பாங்க, சாமிக்கு நேராக காலை நீட்டி தூங்கிக்கிட்டு இருப்பாங்க. அந்த அர்ச்சகர் வந்து எழுப்பி, ஏ கிழவி அறிவில்லை, சாமி இருக்குது, அதுக்கு நேராக காலை நீட்டி படுத்துக்கிட்டு புத்தி இல்லை அப்படின்னு அவையார் கேட்குறாங்க. சரிப்பா, எந்த பக்கத்தில் கடவுள் இல்லைன்னு சொல்லு,
நான் அந்த பக்கம் காலை நின்று படுத்துக்கிறேன். அப்போ தான் அந்த அர்ச்சகராக இருந்த ஐயனுக்கு புத்தி வந்து பார்க்க முடமெல்லாம் நீக்கமரன் இருந்திருக்கும் பரம்பொருளே அப்படின்னும் போது இப்போ கடவுள் எங்கே இல்லை, எதுக்காக கும்பிட வேண்டியதில்லை. நீங்கள் அதனால தான் பார்த்தீங்கன்னாக்கா முஸ்லீம்கள் வந்து மேற்கு தான் வந்து ஆண்டவன் இருக்கான்னு சொல்லி மேற்கு தோசையை நீக்கி கும்பிட ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க வந்து ஒரு சமக்கலத்தை போட்டுக்குவாங்க, மேற்கு தோகையை நோக்கி கும்பிட ஆரம்பிச்சுக்காங்க. அவங்களுக்கு கடவுள்னு ஒரு இது மசூதி தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை. கும்பிட்றது எங்கேருந்து வேணாலும் கும்பிடலாம், அங்கே தான் போய் கும்பிடணுங்கிற அவசியம் இல்லை. உனக்கு பக்தி இருக்குதுன்னு நீ மனசால் நினச்சி கும்பிடு, உருகு, ஆனால் வரும். அதை விட்டுட்டு என்னத்துக்கு ஒரு கோயிலுக்குள்ளார போகிற, அங்கே போய் கும்பிட்டா தான் ஆச்சுங்கிற என்னத்துக்கு போய் நிற்கிற? அப்போ கடவுள் வேறு எங்கேயுமே இல்லையா? கடவுள் அந்த இடத்துல தான் கூடியிருக்கிறாரா? அப்போ கடவுள் நீ சொல்கிற விளக்கமே தப்பாக போகுது இல்லை? இதைத்தான் நம்ம சொல்கிறேன். இதை நாங்கள் சொன்னாக்கா எங்களை வந்து அப்போ இவனுங்க நாத்திகவாதிகள் அறிவு கிடவன் அது இதுன்றீங்க. உனக்கு அறிவு வர்றதுக்காக தான் நம்ம கஷ்டப்படுறோம். இப்போ இந்த அசிங்கம் என்னத்துக்காக நடக்குது? பரிகாரத்தால் ஒரு விஷயத்தை சரிப்படுத்த முடியும்னா அப்போ பிறந்தவுடனே அத்தனை பரிகாரத்தையும் பண்ணி முடிச்சிட வேண்டியதாக. இப்போ நாங்கள் வந்து என்ன பண்ணுற, டாக்டர்ஸு பல தொத்து வியாதிகள் வருது, அதெல்லாம் தடுக்கிறதுக்கான பரிகாரம் வந்து வேக்சின் போ. குழந்தை பிறந்த உடனே ஒரு ரெண்டு வருஷத்தில் அத்தனை வேக்சினும் கொடுத்துட்றோம். அதை கொடுத்ததுனால தான் இன்றைக்கி வந்து தொத்து வியாதிகள்லாம் இன்றைக்கி இல்லாமல் போச்சு. அது மாதிரி பரிகாரம் இருக்குதுன்னாக்க பிறந்த உடனே அத்தனை பரிகாரத்தையும் பண்ணி வேக்சின் போடுற மாதிரி பண்ண வேண்டியது தானே. அப்புறம் எதுவுமே இல்லாமல் குழந்தை சாவரவரில் ஒன்றும் ஒரு பிரச்சனையெல்லாம் போயிடும் இல்லை? ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க? இப்போ டாக்டருங்கிற முறையில் நாங்கள் எத்தனை பரிகாரம் பண்ணுறது தெரியுமில்ல? கர்ப்பம் தரிச்சிட்டா குழந்தையினுடைய கருவை செக் பண்ணி ஜெனட்டிக் கவுன்சிலிங் கொடுக்கணும். அந்த ஜீன்ஸை பார்த்து செக் பண்ணி அந்த குழந்தை கருப்பாக பறக்குமா, சிவப்பாக பறக்குமா, சுருட்டு முடியோடு பறக்குமா, உடல் ஊனத்தோடு பறக்குமா, என்னென்ன வியாதிகள் அது வரக்கூடும், எத்தனை என்னென்ன பிரச்சனைகள் வரக்கூடும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு இந்த கருவை நீங்கள் இல்லை இது ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் ஆரோக்கியமாக வளரும், அதனால் நீங்கள் இந்த குழந்தைய பெற்றுங்கன்னு ஜெனட்டிக் கவுன்சிலிங் கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா இந்த கருவை கலைச்சிறது நல்லது, இந்த குழந்தைக்கு பிறவி குறைபாடுகள் இத்தனை இருக்குது, இதோட பிறந்ததுன்னா அதை வச்சு காப்பாற்றுறது கஷ்டம். இதெல்லாம் பரிகாரங்கள், நாங்கள் சொல்கிற பரிகாரங்கள். அது மாதிரி அந்த பூசாரியை கூப்பிடுங்க, இன்றைக்கி ஒரு குழந்தை பிறந்திருக்குது, இந்த நேரத்தில் இந்த நேர இந்த நட்சத்திரத்தில் இந்த லக்கணத்தில் பிறந்திருக்குது, என்னென்ன பிரச்சனைகள் வரும் அந்த பரிகாரத்தையெல்லாம் வரிசையாக போய் பண்ணுறேன். பிறந்த உடனே அது பண்ணிட வேண்டியதானே, காது குத்துற மாதிரி மொட்டை அடிக்கிற மாதிரி பண்ண வேண்டியதானே. பண்ணிவிட்டு அது வாழ்நாள் பூரா அந்த பரிகாரம் பண்ணதுனால எந்த பிரச்சனையும் எல்லாம் போயிடும் இல்லை? அதுக்கப்புறம் கோயிலுக்கு நீங்கள் போக வேண்டிய அவசியம் இல்லை இல்லை? இதை ஒரு ரிச்சுவலாக பண்ணிவிடுங்களா? குழந்தை பிறந்த உடனே காது குத்துறது மொட்டை அடிக்கிறது பிரஜா இது மாதிரி அந்த அனைத்து பரிகாரங்களும் ஒன்றா சேர்ந்து முடிச்சிட வேண்டியதானே. பரிகாரங்கள் உண்மையாக இருந்ததுன்னா நாங்கள் வேக்சின் போடுறோம், நோய் வராதுன்னு போடுறோம். அதுக்காக கொரோனாவை கேட்காதீங்க, கொரோனா ஒரு ஃப்ராடு வேலையாக போயிடுச்சு. வேக்சினுடைய மரியாதையை கூட்டிச்சு வராங்கிறது கொரோனா வேக்சின். அதுக்கு முன்னாடி இருந்த அத்தனை வேக்சினும் நாங்கள் உறுதியாக சொல்கிறோம், இதை போட்டால் அது நோய் வராது, நோய் வந்தால் அதனுடைய தாக்கம் அவ்வளோ பயங்கரமாக இருக்காது அப்படின்னு நாங்கள் சொல்லி தான் வேக்சின் கொடுக்குறோம். அது பரிகாரம். அந்த அது மாதிரி இந்த பரிகாரத்தை பண்ணாக்கா அந்த அப்படியே அந்த இடம் வந்தாலும் நமக்கு வந்து பிரச்சனைகள் குறைவாக இருக்கும்னு சொல்லி எடுத்து எடுப்பில் பண்ணிட வேண்டியது. சார், இதுவரைக்கும் நாங்கள் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் ரொம்ப தெளிவாக பதில் சொன்னீங்க சார், நன்றி சார்.